மாவட்டம் பந்தவாசி வட்டம் விளாநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான திரௌபதி அம்மனுடைய ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுதை சிற்பமே ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்கா. திரௌபதி அர்ஜுனனுடைய திருக்கல்யாண வைபவம் அற்புதமாக, ரெண்டு பேரும் வனமாலின்னு சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த மாலையை கையில் வச்சுட்டு ஸ்ரீ கண்ணபெருமானுடைய அனுகிரகத்தில் திருக்கல்யாணம் நடக்கிற மாதிரி அற்புதமான இந்த சுதை சிற்பமானது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சுள்ள ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா விளையாநல்லூர் அற்புதமான கிராமத்தில் மத்தியத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மனுடைய ஆலயம். திரௌபதி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் அற்புதமாக சுதசிற்பமாக இருக்குது. இரண்டு பக்கத்தில் கருடாழ்வாசன் நதி. இங்கே பாருங்க அற்புதமான ஆலயம் உள்புறம் ரெண்டு பக்கம் ஸ்ரீதோரபாலகா உட்பட அற்புதமான ஆலய கொடிமரம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிராமம் திரௌபதி அம்மனுடைய ஆலயம். இந்த பக்கத்தில் சுவாமியோடைய அற்புதமான மூர்த்தங்கள்லாம் இருக்குது. தர்மராஜாவுடைய ஆலயம், அற்புதமான திரௌபதி அம்மனுடைய கோவில், கருவறை, கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய தோர சக்திகள், அற்புதமான கொடிமரத்தோடு ஆலயம் இது. இந்த ஆலயத்தை அற்புதமாக நம்ம பிரதட்சணமாக வரும். இந்த கோவிலுடைய பரிவார மூர்த்தங்கள்னு சொல்லுவேன். ஒவ்வொரு ஆலயத்திலும் சில விதமான மூர்த்திகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் மகாவிஷ்ணுவோடைய சன்னதி, இந்த பக்கத்தில் திரௌபதி அம்மனுடைய சன்னதி, இந்த பக்கத்தில் இங்கே அற்புதமாக சங்கர நாராயண சுவாமி ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மூர்த்தி சங்கர நாராயணன். ஒரு பக்கத்தில் சிவன், ஒரு பக்கத்தில் மகாவிஷ்ணு, அரியும் சிவனும் ஒன்றேன்னு சொல்லக்கூடிய சங்கர நாராயண பெருமாளுடைய அற்புதமான தரிசனம். அதே மாதிரி இங்கே அவருடைய இப்போ தாய திரௌபதி அம்மனுடைய ஆலய விமானத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக பஞ்சபாண்டவாளுடைய சுதை சிற்பங்கள் அற்புதமாக செதுக்கப்பட்ட அற்புதமான விமானம், விமான தரிசனம், கோடி பாப விமோசனம், தர்மவேவ சுரூபமாக இருக்கக்கூடிய தர்மராஜ சுவாமியோடைய ஆலயம் இது. அற்புதமான வியாச பாரதத்தோடைய கதாநாயகன் கதாநாயகின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தர்மராஜா, திரௌபதி, அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவாளுடைய ஆலயம் இது. இது பஞ்சபாண்டவ அஞ்சு பேருடைய ஆலயமாக இருந்தாலும் கூட இங்கே அம்பாள் திரௌபதி தான் நாயகி. அதனால் அந்த திரௌபதியோடைய அம்மனுடைய ஆலயம் அற்புதமாக இந்த விளையாநல்லூர் கிராமத்தில் தற்போது தான் மகா கும்பாபிஷேகம் ஆகி சரியாக ஒரு வருட காலமாயிருக்கும். அம்பாளுடைய அற்புதமான ஆலயம், இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதால நமக்கு சர்வவிதமான செல்வ சம்பத்துக்கெல்லாம் கிடைக்கணும்னு, எல்லாம் வல்ல திரௌபதி அம்மனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். சுபமஸ்து.